நடப்பது ஆளுநர் ஆட்சி அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி என்று ஆளுநர் ரவிக்கு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு ஆளுநர் ஆர். என். ரவி அவர்கள் ஆங்கில நாளேடான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு மே 3 அன்று விரிவான பேட்டி ஒன்றை தந்து, தமிழ்நாடு திராவிட மாடல் அரசோடும் அவ்வரசை தேர்வு செய்த தமிழ்நாட்டு மக்களோடும் வீண் வம்பு சண்டை தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறார். வேறு ஏதோ திட்டத்தின் அடிப்படையில்தான் தனது எல்லை தாண்டி விஷம கருத்துக்களை விதைக்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆளுநரை நோக்கி சில கேள்விகளை ஆசிரியர் கி. வீரமணி எழுப்பியுள்ளார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறுகளின்படி ஒரு மாநில ஆளுநர் என்பவருக்கு தனித்த முறையில் சட்டமன்றத்தில் உரையாற்ற கருத்து கூற இடம் விதி உண்டா? சட்டமன்றத்தில் ஆளுநர் ஆற்றும் உரையை அமைச்சரவையா அல்லது அவருடைய அதிகாரிகள் தயாரிக்கிறார்களா? அதை அமைச்சரவை தான் தயாரிக்கிறது. மாநில ஆட்சியின் முகப்பாக தோற்றமாக கவர்னர் இருந்தாலும் கொள்கை முடிவுகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆளுநருக்கு அதனை செய்ய இடமில்லை. அமைச்சரவை தயாரிக்கும் முறையில் அவருக்கு தனிப்பட்ட மறுப்புகளோ ஐயங்களோ இருப்பின் அதனை முறையான வழியில் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளத்தான் முடியுமே தவிர, அமைச்சரவை தயாரித்து தரும் அரசின் கொள்கை விளக்க உரையில் சிலவற்றை தவிர்க்கவோ சேர்த்து படிக்கவோ அவருக்கு உரிமை இல்லை. அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதிலிருந்து அவர் மாறுபட்டால் அதற்குரிய தனி விளக்கத்தை சட்டமன்ற தலைவர் மூலமாகவோ அல்லது அதிகாரிகள் மூலமாகவோ தான் அவர் பெற்றிருக்க வேண்டுமே தவிர, வெற்று விளம்பர பிரச்சார உரையாக அது இருந்தது, அதனால் அந்த பகுதியை நான் தவிர்த்தேன் என்று கூறுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? கொள்கை முடிவுகள் என்று ஓர் அரசு கூறுமேயானால் அதனை நீதிமன்றங்கள் கூட மறுப்பதில்லையே. அதை பிரச்சாரம் என்று சொல்வதற்கு இவருக்கு என்ன தகுதியும் உரிமையும் இருக்கிறது? ஓர் அரசுக்கு அதன் சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் உரிமை இல்லையா? அதற்குதானே இவரது உரை. உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகளில் அவரது ஆளுமை அதிகாரம் என்பது வானளாவிய அதிகாரமோ அல்லது ஓர் எதிர்க்கட்சி தலைவர் போல் விமர்சிப்பதற்கோ வெளிநடப்பு செய்வதற்கோ மரபுகளை சிதைப்பதற்கோ அரசமைப்பு சட்ட உரிமைகளை திசை திருப்புவதற்கோ தனியே ஆட்சி பற்றி அதுவும் அதன் மூல இலட்சியங்களை பற்றி கேலி கிண்டல் அரைவேட்காட்டுத்தனமான விமர்சனங்களை பேட்டி மூலம் தருவதற்கோ அவருக்கு அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவிலும் இடமில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நடைபெறுவது கவர்னர் ஆட்சி அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி. அதனையே மறந்துவிட்டு தனிக்காட்டு ராஜாவாக தன்னை கற்பித்துக் கொண்டு இப்படி அறியாமை நிறைந்த பல அபத்த விளக்கங்களை தர முன்வருகிறார் இந்த ஆளுநர் ரவி. இவ்வாறு ஆசிரியர் கி. வீரமணி தனது அறிக்கையில் கூறியுள்ளார்.